So next question, question number 2, e power x, x minus 1 by x square. இங்கே integral போட்டு, இங்கே dx போட்டுக்கு. So integral இந்த form க்கு நம்ம கொண்டு வரணும். So e power x, x by, எப்படி எதுரா, x square minus 1 by x square dx. So integral e power x, இங்கே என்ன வரும், 1 by x, ஒரு x வரும், minus 1 by x. x square. இது பார்க்கனே தெரியுது இது நமக்கு differentiation of 1 by x d of 1 by x equal to minus 1 by x square. That you know. வேணா அது step வேணா போட்டு பார்க்கலாம். So d of 1 by x equal to இது x power minus 1 that is equal to formula என்ன? N into x power n minus 1. So, minus 1 into x power minus 1 minus 1. So, minus 1 by x square. இது நாம்க்கு படகத்திலே இது தெரியும் ஏற்கனவே. Many times we know this. So, அப்பா இதில் எது? இது differentiate பண்ணா இது கடைக்கிது. அல்லா? So, this is of the form e power x. This is f of x. And this one is, இது completer. இது வந்து? ஏன்னா இங்க மைனஸ் இருக்குல்லையா அந்த மைனஸ் ஓட சேர்த்து எழுதிக்கணும். இதை கூட இப்படி வச்சுட்டு இந்த மைனஸ் வந்து இப்படி போட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எஃப்ஆர் சாப்பர் டி எக்ஸ் ஐ சாப்டப்பாம் ஐ ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிட்டு தேர்ஃபோர் இதோட ஆன்சர் என்ன? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து நடுவில் வந்து ஃபார்ம்ல வந்து அங்கே இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். அப்போ இதுக்கு ஃபார்ம்ல என்ன வரும்? இ பவர் எக்ஸ் தென் f of x. எது f of x? This one is f of x. So, இந்து 1 by x. மறக்காம் c எழுதினும். So, e power x by x plus c. Now, coming to the second question. Third one. We are e power x secant x. இதில் என்ன பண்ணிக்கலாம்? You take secant x inside. அப்பு secant x உள்ள பண்ணுப்பனா. E power x secant x plus secant x tan x. இல்லையா? இந்த dx நம்மளே போட்டுக்கணும். இன்டெகிரல் போட்டுக்க then dx. இது கண்டிப்பா இந்த இடத்துல பிராக்கெட் இருக்கணும். ஏன்னா e power x மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணும். நவ் யூ சி இந்த i இஸ் ஆஃப் த ஃபார்ம் இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். வி சி விச் இஸ் f ஆஃப் x விச் இஸ் f டேஷ் ஆஃப் x. டிஃபரன்சியேஷன் ஆஃப் secant x என்ன வரும்? secant x tan எக்ஸ். இந்த ஃபார்முலாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். இல்லாட்டி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த இடத்துல அப்போ எது எஃப் ஆஃப் எக்ஸ்? இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல டிஎக்ஸ் வந்து மறக்காமல் எழுதிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதோடைய ஃபார்முலா என்ன? இது வந்து ஐ ஐ வந்துட்டு தேர்ஃபோர் ஐ ஈக்குவல் டு இந்த இடத்துல இ பவர் எக்ஸ் then f of x. இது f of x secant x. So secant x plus c. So the answer for this. So this one is correct. So இதே டைப்ல இன்னொரு சம் இருக்கு. That we do in the next one. Thank you.